இன்று சித்திரை திருவிழா உலக புகழ்பெற்ற திருவிழா சிறப்பாக நடத்துவது தொடர்பான மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து இங்கே வருகை தந்துள்ள சிஓபி உள்ளிட்ட அரசினுடைய உயர் அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரச்சனையும் இன்றியும் பொதுமக்களுக்கு நல்ல முறையில் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு பாதுகாப்பான முறையில் ஒரு 6000 பேரும் நிகழ்வுகளான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம், மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், திருத்தேரோட்டம், எதிர் சேவை, அருள்மிகு கலழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள், இந்த முக்கிய நிகழ்வுகள் வரக்கூடிய நாட்களில் நடைபெற இருக்கின்றன. இந்த வாட்ச் டவர் வந்து அங்கே அழகர் கோயில் வாட்ச் டவர் கோயிலிருந்து 10 இடங்களிலும் எல்இடி 16 இடங்களிலும் ஃபயர் சர்வீஸ் 6 இடங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 12 மணிக்கு கள்ளழகர், 5 அதிகாலை அழகர் ஆற்றில் 5:30 மணி முதல் 6:30 மணிக்குள் எழுந்தருள்கிறார். சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் 3 தேதி5:30 காலையில் 5:30 to 6:30 சார். அதுக்கு முன்னுக்கு இந்த போன வந்து அந்த மண்டபப்பொடி அதெல்லாம் சீர்பாதத்தில் போன வட்டம் அங்கே அழகு கோயில தூக்கும் போல 2 மணி நேரம் லேட்டுக்கு அந்த சீர்வாதம் தான் சார். பேசியாச்சுங்க சார். அப்போ தெரியாத சார். சரிங்க சார். இல்லை நீங்கள்லாம் இருக்கும்போது நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன். போன ஆண்டு அந்த தவிர்க்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துவிட்டன. அதனால் இந்த கூட்டத்தோடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், சென்ற ஆண்டு நடந்தது இந்த தடவை திருப்பி நடக்கக்கூடாது, ஓடாத லெசன்ஸ் என்னத்தையும் நம்ம கற்றுக்கொண்டோம் போன கூட்டத்தில். போன ஆண்டு நான் என்ன சொன்னேன் இதே கூட்டத்தில் என்ன சொன்னேன், 2-3 வருஷமாக கொரோனாக்காக இது நடத்தப்படாத சூழ்நிலையில் எதிர்பார்க்கறதுக்கு மேலே கூட்டம் வரப்போகிறது, அதற்கு நீங்கள் என்ன இது வரைக்கும் திட்டமிட்டிருக்கிறீங்களோ இதை இன்னும் சிறப்பிக்கணும் என்று கூறிய பிறகும் தவிர்க்கக்கூடிய சம்பவம் நடந்து சிலர் உயிரிழந்தார்கள். அதனால் இது எக்காரணத்துக்காகவும் இந்த திரவத்திற்கு நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். அதில் எனக்கு தெரிந்த வகை நான் சில கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறேன். முதல்ல நீங்கள் அதிகாரிகளாக இதை சிந்திச்சிங்க. போன தடவை போட்ட பாஸ் மெத்தடில் நிறைய பிழைவுகள் இருந்தது. நான் பல முறை பல ஆலோசனை சொன்னேன், அது ஏற்கப்படாமல் வெவ்வேறு வகையில் பாஸ் நடத்தப்பட்டது. யாருக்கு எங்கே பாஸ் இருக்குது, எத்தனை பாஸ் நீங்கள் உத்தரவு செஞ்சுருக்கீங்கன்னு அறநிலைத்துறையிலேருந்து காவல்துறைக்கு தகவல் சரியாக போகவும் இல்லை. காவல்துறை அந்த சீரியல் நம்பரை பார்த்து பாஸை கிளியர் பண்ணவும் இல்லை. அதனால் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க, நீங்கள் சொல்கிறீங்க 6000 அதுக்கு மேல் நடந்திருக்கு போன தடவை. இது வெளிச்சம் நம்பர் 1. ரெண்டாவது, காவல்துறை வந்து பாஸை வேலிடேட் பண்ணுறது சித்திரை வீதியில் வந்து வேலிடேட் பண்ண ஆரம்பித்தா யூ ஹவ் ஆல்ரெடி லாஸ்ட் த கேம்.
யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வேலிடேட்டிங் த ப்ராசஸ் ஃப்ரம் வெல் பிஃபோர், அதாவது வெளி வீதியிலையோ ஆவணம் வீதியிலையோ இல்லை மாசி வீதியிலையோ இதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே விடணும். இல்லைன்னா இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் சித்திர வீதிக்கு விட்ட பிறகு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உறுதியாக இது நடக்காது. மூணாவது, அழகர் வர்றன்னைக்கு எக்காரணத்துக்காகவும் எல்லா மெயின் ரோட்லையும் பார்க்கிங் இருக்கவே கூடாது. அதுக்கு முந்தின நாளே எல்லா வெஹிக்கிள்ஸையும் அங்கே நோ பார்க்கிங் போட்டு யூ மஸ்ட் கிளியர் த ரோட்ஸ். அவ்வளோ கூட்டம் வர இடத்துல அங்கங்கே சைடில் பார்க்கிங் இருந்தால் எப்படி இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சாத்தியமாகும்? அடுத்தாவது, டிராஃபிக் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுன்னா அழகர் வர்றன்னைக்கு நீங்கள் 10 மணி நேரம், 8 மணி நேரம், 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் டிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்போ யாரெல்லாம் வந்து பார்க் பண்ண பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் அகற்றினால்தான் உங்களுக்கு ஒரு நல்ல விளைவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. போன தடவை எல்லாம் வந்து 8 மணி நேரம், 6 மணி நேரத்துக்கு மேலே பார்க் பண்ணி ரோட்வே ஸ்மூவாக போகணுன்றதுக்காக நான் கூட வர்றதில்லை இந்த நிகழ்ச்சிக்கலாம். அப்போ வேறு யாராவது வந்து நான் அதிகாரி என்னை உள்ளே விடு, நான் 10 பேர் கூப்பிட்றேன், நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா உறுதியாக பிரச்சனை வரும். என்ன திட்டம் போடுறீங்களோ தெளிவான திட்டம் போட்டு, நோ பார்க்கிங், நோ டிராஃபிக் ஆஃப்டர் செட்டன் ஒயர், ஒன்லி பாஸ் பேஸ், எத்தனை பாஸ் நீங்கள் அடிக்கிறீங்கன்றது அந்த எண்ணிக்கையை என்ன சீரியல் நம்பருக்கு அடிச்சிருக்கீங்கன்றது போலீஸ்கிட்ட சொல்லி நீங்கள் அந்த பாஸை வேலிடேட் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே விடணும். அந்த கண்ட்ரோல் பாஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலில் யூ மஸ்ட் ஸ்டார்ட் இட் வெல் பிஃபோர் த டெம்பிள், நாட் அட் த லாஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள். இதெல்லாம் போன ஆண்டு கற்றுக்கொண்ட பாடம், இது வந்து அறிவுரையே நான் சொல்ல பாடமாக நான் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த முறை இதெல்லாம் பின்பற்றுங்க.